நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் பதினோரு மாத ஆண் குழந்தை தண்ணீர் தொட்டியில் சடலமாக கிடந்தது தொடர்பாக தந்தையிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது அமல்ராஜ் சுஸ்மிதா தம்பதியின் பதினோரு மாத ஆண் குழந்தை விகாஷ் இவர்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆனால் சில மாதங்களாகவே இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில்தான் நேற்று மாலை இவர்களின் பதினோரு மாத குழந்தை வீட்டில் விட்டுவிட்டு தாயான சுஷ்மிதா அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அவர் திரும்பி வந்து பார்த்தபோது குழந்தையான விகாஷ் தண்ணீர் தொட்டிக்குள் மூழ்கி உயிரிழந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியம் வீட்டில் குழந்தையுடன் அமல்ராஜ் மட்டுமே இருந்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது பின்னர் சுஷ்மிதாவின் அலுவலர் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்து காவல்துறைக்கு தகவலும் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குழந்தையின் உயிரிழப்பு குறித்து விசாரணை நடத்தினார்கள் அப்போது சுஷ்மிதா குழந்தையின் இறப்பில் மர்மம் உள்ளதாகவும் தன்னுடைய கணவரே தண்ணீர் தொட்டிக்குள் குழந்தையை மூழ்கடித்து இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார் இவ்விசாரணை இவ்விசாரணையில் தெரியவந்தது என்னவென்றால் சுஷ்மிதா பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போதே அமல்ராஜ் காதலித்ததாகவும் ஏழு மாத கர்ப்பிணியான பின்புதான் திருமணமே செய்து கொண்டதும் தெரியவந்துள்ளது மேலும் குழந்தை பிறந்த பிறகு மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு குழந்தையை ஏழு மாதமாக அமல்ராஜ் பார்க்க வராததுடன் சேர்ந்து வாழ்ந்த போதுதான் அமல்ராஜ் தற்போது குழந்தையை பெருத்ததாகவும் மனைவி தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமல்ராஜிடம் காவல்துறையினர் துருவி துருவி விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது